கமிஷன் சொல்லியிருக்கின்ற சுற்றறிக்கைகள் தெளிவாக சிலதில்லை. குறிப்பாக இந்த அஃபிடேவிட் போடுகிற ஸ்டாம்ப் அதனுடைய 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் 100 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் என்று தெளிவாக இல்லை. ஆக அதை தெளிவுபடுத்திட வேண்டும் என்று ஒன்று சொல்லியிருக்கிறோம். இரண்டாவதாக இந்த எசென்ஷியல் சர்வீஸ் என்று புதுசாக ஒன்று சேர்த்துருக்கிறார். அதை வந்து யார் யார் இருக்கிறாங்க என்னன்றதை கிளாரிஃபை பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு லிஸ்ட் கொடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கு. இதை ப்யூரிஃபை பண்ணி எங்களுக்கு உரிய கால முன்னாடி கொடுக்கணும். அவங்களுக்கு வாக்கு சேகரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதே போல் வாக்குச்சாவடிகளில் வருகிறவர்களுக்கு வசதி செய்து கொடுக்குறவர்கள் ஷாமியானை பொறுத்தவரை கோடை காலம் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும், அதை வசதி செய்து தர வேண்டும். அதே போல் வருகிற ஏற்கனவே இந்த எலெக்ஷன் கமிஷன் இடத்துல நான் சென்ற முறை சொன்னது, குறிப்பாக இந்த பெண் ஊழியர்களாக வரும்போது அவர்களுக்கு மிகவும் என்ன மொபைல் டாய்லெட்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்குது, அந்த டாய்லெட் ஃபெசிலிட்டிஸை சரி பண்ணி கொடுக்கணுன்றதை ஏற்கனவே எனது கொடுத்துட்டு சொல்லியிருக்கோம். அதையும் என்டாஸ்மெண்ட் சொல்லியிருக்கிறோம். அதே போல் விளம்பரங்கள், சில விளம்பரங்கள் வந்து மெட்ரோ ட்ரெயினில் வந்தே பாரத் ட்ரெயின்லாம் இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க, அதை அகற்றணும். அதாவது வந்து பாரபட்சம் இல்லாமல் நடக்கணும். அது மட்டும் இல்லாமல் பணம் எடுத்துகிட்டு போகிறவங்க கல்யாணத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க, மற்ற எடுத்துகிட்டு போவாங்க, அந்த பணம் யாருது என்னன்றதை வெரிஃபை பண்ணி உடனடியாக அதை கொடுத்துடணும். தேவையில்லாத பப்ளிக் ஹாரஸ்மெண்ட் இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லை, ஸ்டார் கேம்பெயின் போகும்போது 5 வண்டி தான் சொல்லியிருக்காங்க, 40 ஸ்டார் பேச்சாளர் போகிறாங்க. அதில் 40 பேருக்கும் 5 தானா, இல்லை ஒவ்வொரு பேச்சாளர் ஒரு ஸ்டார் ஸ்பீக்கருக்கும் 5 வாகனம் யூஸ் பண்ணலாமா என்ற இதெல்லாம் கிளாரிஃபை பண்ணோம். சில கோரிக்கை இது மாதிரி இருக்கிற சில கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறதுனால கிளாரிஃபை பண்ணி சொல்லணும்னு சொல்லணும். பதில் சொல்ல அதுதான் கேட்டிருக்கோம், ஃபாலோ அப் ஆக்ஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதை குறித்து சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் அது சொல்லலை. காரணம் என்னென்னா அதை பற்றி தேவையில்லை, பொதுமக்களே பார்த்துக்கிறாங்க. சில தான் நாம் சொல்ல வேண்டியது, இப்போ நீங்களே கேட்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி பப்ளிக்கும் தெரியுமில்ல. கோடை மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த பிறகு ஒரு பூட்டானுக்கு போகிறதே தப்பு. இதெல்லாம் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு எலெக்ஷன் பெட்டிஷன் ஒரு பேஸ் பண்ணி இல்லை, ஏற்கனவே இது வந்து ஒன்லி மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் பற்றி டிஸ்கஷன், அதை பற்றிலாம் இல்லை. ஏன்னா அந்த கமிஷன் வந்து கேட்டுட்டு போயிடுச்சு, திஸ் இஸ் ஒன்லி திஸ் மீட்டிங் இஸ் கன்வீன் ஃபார் மாரல் கோட் ஆஃப் கான்டக்டை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதில் இருக்கிற சில பிரச்சனைகள் என்ன, அது கொடுத்த விவாதம் அஜெண்டாவில் இருக்கிறது ஒன்று தான், அதை எழுதி கொடுத்துருக்கோம். அது மாரல் கோட் ஆஃப் கான்டக்டில் வரும். அதே போல் மெட்ரோ நடவடிக்கை குறிச்சிக்கிட்டாங்க, நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த விளம்பரங்கள் செய்வதற்கு 3 இடத்துல போக வேண்டியதாக இருக்குது, தூர்தர்ஷனுக்கு, ஆல் இண்டியா ரேடியோ, ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அதே போல் சில வாசகங்களை அவங்களே தேவையில்லாமல் எடிட் பண்ணுறாங்க. ஒன்றிய அரசுன்னு எழுதி கொடுத்தா 3 பேர் அது சூப்பர்வைஸ் பண்ணி கொடுக்கணும், பர்மிஷன் வாங்க. அதில் தூர்தர்ஷனில் இருக்க ஒருத்தர் வந்து ஒன்றியோன்னு போடக்கூடாதுன்னு சொல்கிறார். யூனியனுக்கு டிரான்ஸ்லேஷன் என்ன, யூனியன் தானே அப்படின்றத சொல்லியிருக்கோம். அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கோம்.